துப்பாக்கி குண்டு கூட தொண்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோபமா கர்த்தர் திட்டம் தரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இதை கட்சி அவர் ஆரம்பித்த நேரம் அற்புதமான நேரம் இந்த கட்சி பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரங்க போதும் இந்த கட்சியை தண்ணி ஊற்றி தன்னை உயிரையே கொடுத்து வளர்த்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அழைக்க முடியாது அனைவராலும் கடவுளாக போட்டக்கூடிய தலைவர் இந்தியா இந்த கழகம் பார்க்கறது தெரியும் அதுக்கப்புறம் வெகு தெளிவும் பாத்தீங்கன்னா அற்புதமா இரண்டு தலைவர் இணைந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவித்தார் அன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி உறுதியாயிருக்கு முக ஸ்டாலினும் மற்றவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு குழப்பம் வரும் நம்ம இடையில தான் இந்து பாடுகிறான்ட்டு அதெல்லாம் நடக்காது எங்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எம்ஜிஆர்களும் மேல ஆதரவு வழங்கிட்டு இருக்காங்க அது போல நாங்க எல்லாம் கூட இருக்கிற ஒற்றுமா அப்படிதான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன தலைமைகள் அறிவித்தாரோ அன்னைக்கே உறுதி செய்யப்பட்டு 2020 மீண்டும் புறந்தள்ளிட்டு புறவழியே வந்த ஸ்டாலின் போல கிடையாது எடப்பாடி அவர்கள் இளைஞர்கள் நிரலராக இருந்து இன்னைக்கு உங்க மாதிரி ஒருத்தரும் மேல வந்து கூட எப்படி தெரியும் நல்லது கெட்டது தெரியும் ஏழை மக்களை பத்தி தெரியும் நடுத்தர மக்களை பத்தி தெரியும் கட்சிக்காரரை பத்தி தெரியும் கட்சி தொண்டர்களை பத்தி தெரியும் எல்லாம் தெரிஞ்சு வந்து கொண்டிருக்காரு ஒரு விவசாயி விவசாயினை நாட்டை ஆண்டு கொடுத்திருக்காரு நம்மில் ஒருவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார் அதுதான் முக்கியம் ஒரு சாதாரண முதலமைச்சர் யாரும் போய் பார்த்தாலும் காலையில 6 மணிக்கு அடுத்து நைட் 1 மணிக்கு படுக்கார் யாரும் கூட சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு வேணுமா இன்னைக்கு ராஜா மாதிரி ஒரு வாரி தரத்தில் வந்து மேல்மட்டமாக வந்துட்டு பொய்யே பேசிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேணுமா ஏதாவது பொய்ய ஏதாவது குற்றம் குற்றம் பார்த்தா குற்றம் தான் ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொன்றும் சாதிச்சுட்டு இருக்கேன் மாவட்டமாக நேரடியாக முதலமைச்சர் கோயம்புத்தூர் 10,000 பேர் ரெடியா வச்சிருக்கோம் யார் போனாலும் அட்மிட் பண்றோம் அந்த நோயாளிகளுக்கு உணவு இன்னைக்கு அற்புதமா வச்சு பிரைவேட் தயார் பண்ணி அற்புதமாக கொடுக்குறோம் அதே போல மருத்துவர்களுக்கு பயிற்சியாளர் அவர்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்கோம் காய்ச்சல் வந்து உடனடியா வந்துட்டா போதும் சில பேர் காய்ச்சல் வந்து நமக்கு சரியாயிடும் தைரியம் இருக்கும் போதுதான் பிரச்சனை வருது உடனடியா வந்தாங்கன்னா உடனடியா காப்பாத்திடுறோம் மாவட்டம் மாவட்டம் எல்லாம் வந்திருக்காங்க நம்முடைய மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்கு
11 தொகுதியும் 2021ல உறுதியா வெற்றி பெறுவோம். ஏனென்றால் நமக்கு தான் நம்முடைய தொண்டர்களுக்கு தான் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கிற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கும். திமுக கிடையாது. ஏனென்று கேட்டால் 2011 வரையிலும் திமுக ஆட்சி இருக்கும்போது என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு. கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு ஒவ்வொரு கடையை வசம் பண்ணி அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த திட்டமும் கொண்டு வரல. 2011 பின்னால் எங்கே நில அபகரிப்பு கிடையாது. எந்த கடைகளும் வசம் பண்றது இல்ல. போலீஸ்கள் குத்தகை கெடுத்திருந்தா போலீஸ்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. சட்ட அளவு சிறப்பா இருக்கு. இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் போலீஸ் நாரதம் போட்டிருந்தா நம்பர் ஒன் சட்ட அளவு இல்ல விருது வாங்க. அது மட்டுமல்ல 50 ஆண்டுகளும் தெரியும் கோவை மாவட்டத்தில் எல்லா சாலையும் இந்த ரோடு 2011 ரோடு அகலப்படுத்தி போட்டு அவனாசி ரோடு திருச்சி ரோடு சத்தி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்கடப்பை ரோடு தொண்டாமுத்தூர் ரோடு திருமண ரோடு எல்லா சாலைகளும் எல்லா சாலையும் போடப்பட்டிருக்கிறது. விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கோம். கிராமத்திலிருந்து சிட்டியில் எல்லா பாலம் கட்டியிருக்கிறோம். சென்னை தான் பாலம் அதிகமாக இருக்கு சொல்லுவாங்க. மக்களுக்காக போக்குவரத்து இடைவெளி பகிர்ப்பதற்கு எல்லா நிறைய பாலம் வேலை நடக்குது. நிறைய பாலம் முடிஞ்சிருக்கிறோம். இந்த அவனாதி ரோட்டில் மட்டும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்ட போறோம். அடிக்கலாம் போல நீங்க செய்யாம யாரும் செய்ய முடியும். நீங்க நிதி ஒதுக்கி உடனே செய்யுங்க உடனே நின்றுவோம் போய் வேலை நடக்குது. அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி. மணிமண்டலத்தின் திறப்பு மாணவர்கள் நடக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 25 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம். கேன்சருக்கு சதுரா பாக்க ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம். அதே போல 6.5 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். பிரசர் வந்ததுன்னா உங்களுக்கு 50 வயசு பண்றாங்க ஒரு கை கால் வராம போகும். 3 மணி நேரத்தில் பிரசர் வந்து கொண்டுவாங்க உடனே சரி மூணு மணி நேரம் 6 கோடிக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அங்க மட்டுமல்ல மேட்டுப்பாளையம் ஜிஹெச் அதே போல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜிஹெச் எல்லா பக்கம் இது வால்பாறை போன வால்பாறையில அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஒரு போட் ஹவுஸ் பொட்டானிக்கல் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாமே எல்லா தொகுதிக்கும் பண்ணியிருக்கோம். மேட்டுமலை தொகுதி இருந்தாலும் சரி கோண்டமலை தொகுதி இருந்தாலும் சரி எல்லா என்னென்ன தொகுதி கிராம அலுவலகத்துக்கு போற பண்ணி கொடுத்துருக்கோம். கூட்டு கொண்டு திட்டம் 3 கூட்டு கொண்டு திட்டம் இன்னைக்கு 1000 கோடி மேல ஒதுக்கி இன்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்து பார்த்து அனைவருக்கும் வீடு கட்டுறது எடுத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கோயம்புத்தூர் தான் வீடு கட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல குளங்கள் எல்லாம் குடியிருந்த 100 வருடம் 70 வருடம் இருந்தவங்களுக்கு
அந்த குழந்தை வாங்கின எடுத்துக்கிறோம், அவங்க நல்ல வீடு கொடுத்துருக்கோம், 15,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்சிபிலிட்டியில போய் பாருங்க, குழந்தைகளை எப்படி மேம்படுத்திட்டு இருக்கு, போய் பாருங்க வேலை நடந்துருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, நீ தயார் பிரச்சனை, நீ நாள் பிரச்சனை, ஆனவரையார் நல்லா இருந்துட்டோம், பாண்டியார் பண்ணமா இருக்கட்டும், எல்லாம் வருமா வராதான் நிர்பந்தம். நம்முடைய மதம் எடப்பாடி அவர்கள் நான் போயிருந்தேன், கஸ்தூரிகள் சொன்னாங்க, பொருளா ஜெயராம் பண்ணீங்கன்னா எல்லாம் அழைத்து கொண்டு போய் நேரடியாக கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். கேரளா முதலமைச்சர் கூட்டிட்டு வந்து குழு போடப்பட்டு இன்னைக்கு அற்புதமா அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனமரையாளர் கண்டிப்பா வரும், நீண்ட காலத்தில் இருந்து இயற்கையாவே ஒத்து போகக்கூடிய முதலமைச்சர், இயற்கை வாழ்க்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அதனாலதான் சொன்னேன், ஸ்டாலின் அந்த காலத்து ஆட்சி கரப்படி அவங்க கட்சிக்காரங்க தெரியுது. எடப்பாடி என்ன மீண்டும் வருவான்னு போட்டு அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான முதலமைச்சர், 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் சாதாரணமான இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை நீ கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு நமக்கு தான் போட்டி கேட்கிற உரிமை இருக்கு. திமுக எதுவுமே செய்யலாம், இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். இதுக்கு மேல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் தான் அம்மா திட்டம் இருக்கும், வேலைக்கு தண்ணி கொடுத்துருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் குடும்பம் கொடுத்தோம். அதே போல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக்சி கான் கொடுத்துருப்போம், அதே இல்லாத அரிசி வாங்கியிருப்பாங்க. அதே போல கற்பனை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இது பாத்தீங்கன்னா, அதே போல அம்மா பெட்டகம் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்கள், லேப்டாப் மடிக்கரண்டி இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கும். ஆக நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தொண்டர்கள் பாதரை ஐடி நினைவூட்டல் பண்ணாலே போதும். திமுக என்ன பண்ணுவோம்னா மக்கள் ஏமாத்துவோம், மக்களுக்கு தெரியும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்ல, தேர்தலுக்கு மட்டும் வருவான், 5 மணி நகரை தர முடியுமா, மாதம் மாதம் 6,000 பணம் வீட்டுக்கு இருப்பாங்க, எல்லாமே தள்ளுபடி எல்லாம் தள்ளுபடி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்திய நாட்டுடைய பேங்க் பேலன்ஸ் பத்தாரு, இந்திய நாட்டுடைய பட்ஜெட்டே பத்தாரு, அந்த மாதிரி பொய்ய சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்குவாங்க. இப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க, நாடாளுமன்ற முன்னாடி எல்லாம் ஓட்டு கேட்டு போன எம்பி எங்க இருக்காங்க தெரியல, எம்பிதான் நீங்க யாரும் பார்க்க முடியுதா? ஆனா நம்ம எம்எல்ஏ வந்தாங்கன்னா எங்க பார்த்தா நிக்கிறாரு காலையில் ஆரம்பித்தா இரவு வரை மக்களுக்காக கொண்டாடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியவர் எம்எல்ஏ அவர்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். எப்படி இருப்பான்னு தெரியும், அவங்க யாரும் பொதுமக்கள் பக்கத்தில் போக முடியுமா? இதுதான் நம்ம கட்சிக்கு அவங்களுக்கு வித்தியாசம். ஆகவே நம்ம 50 ஆண்டுகள் வளர்ச்சி இந்த 5-6 வருடங்கள் கொடுத்துருக்கிறோம். நமக்கு எல்லாம் உரிமை இருக்குது. நினைவு ஊட்டி வாக்கு கேட்டால் இத்தனை திட்டங்களை தந்த நமக்கு தான் வாக்களிப்பாங்க, நமக்கு தான் உரிமை இருக்கு. ஆகவே 2021 மீண்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று சொல்லி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போட்டிருக்காங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.